வணக்கம் நண்பர்களே, அனைத்து பங்கு விலை சுட்டி எவ்வாறு கணிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக சிலர் நேரிலும் கொமன் வடிவிலும் என்னை கேட்டிருந்தனர். அந்த வகையில் அதனை ஒரு சிறு காணொளியாக வழங்கினால் பலருக்கும் பயன்படும் என்ற வகையிலேயே இந்த காணொளி தயாராகின்றது. அனைத்து பங்கு விலை சுட்டியின் கணிப்புக்கு ஆரம்பத்தில் சாதாரண வாக்குரிமையுள்ள பங்குகளின் விவரங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் 19/6/2017 பின்னர் வாக்குரிமையற்ற பங்குகளின் விவரங்களும் சேர்த்து கொள்ளப்பட்டன. அந்த வகையில் இந்த இரண்டு வகையான பங்குகளின் விவரங்களே இந்த சுட்டியை தீர்மானிப்பதற்கான அளவுகோல்களாக உள்ளன என்ற வகையில் அந்த கணிப்பு முறையை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். அனைத்து பங்கு விலை சுட்டியை கணிப்பதற்கான சமன்பாட்டினை நீங்கள் இப்பொழுது திரையில் காணலாம். இங்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆல் லிஸ்டட் கம்பெனிஸ் எனப்படுவது பட்டியல்படுத்தப்பட்டுள்ள அனைத்து கம்பெனிகளின் சந்தை மூலதன வாக்கமாகவும், பேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எனப்படுவது அடிப்படை சந்தை மூலதன வாக்கமாகவும் கொள்ளப்படும். கணிப்புக்காக அனைத்து கம்பெனியின் சந்தை மூலதன வாக்கத்தை பெறும்போது குறித்த நாளில் கம்பெனி ரீதியாக பரிமாறப்பட்ட பங்குகளின் மொத்த எண்ணிக்கையை சந்தை விலையால் பெருக்கி பெறப்படுகின்றது. அதேபோன்று அடிப்படை சந்தை மூலதன வாக்கத்தை பெறும்போது கம்பெனி ரீதியான மொத்த பங்குகளின் எண்ணிக்கையை சந்தை விலையால் பெருக்கிக் கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு பெறப்படுகின்ற இந்த இரண்டு தொகையினையும் குறித்த சமன்பாட்டில் இட்டு 100 நாள் பெருக்கிக் கொள்ளும் பொழுது குறித்த தினத்திற்கான அனைத்து பங்கு விலை சுட்டியானது பெறப்படுகின்றது. இங்கு இந்த 100 என்ற அடிப்படை கணியம் அல்லது அடிப்படை சுட்டியானது 1985 சராசரி சந்தை மதிப்பீட்டிலிருந்து பெறப்பட்டுள்ளது. பங்கு விலையில் ஏற்ற இறக்கங்கள் தவிர வேறு காரணங்களால் தற்போதைய சந்தை மதிப்பில் அதிகரிப்பு அல்லது குறைவு ஏற்பட்டால் விலை அசைவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தாத வகையில் அடிப்படை சந்தை மூலதனத்தில் தேவையான மாற்றங்களை செய்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதன் மூலம் சுட்டியின் தொடர்ச்சியை சீரான முறையில் தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர்களால் கூறப்பட்டுள்ளது. இதற்கான சமன்பாடுகளையும் நீங்கள் திரையில் காணலாம். இங்கே ஐபிஓ மூலம் சேர்க்கப்படும் புதிய கம்பெனிகளின் பங்குகள் அல்லது உரிமை பங்கு வழங்கல்கள் மூலம் அதிகரிக்கப்படும் பங்குகள், ஸ்கிரிப் டிவிடன் மூலம் அதிகரிக்கும் பங்குகள் அனைத்தும் ஆரம்ப நிலை சூத்திரத்தில் சேர்க்கப்படுவதன் மூலம் கணிக்கப்படுகின்றது. அதேவேளை நீக்கப்படும் கம்பெனிகளின் கழிப்பனவுகள் நீக்கப்படும் திகதிக்கு முன்னுள்ள சந்தை நாளில் முடிவிலிருந்து கழிக்கப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயங்களாகும். இவற்றுக்காகவும் சமன்பாடுகள் உள்ளன. அவற்றினையும் நீங்கள் இப்பொழுது திரையில் காணலாம். இதேபோன்று 20 துறைகள் எமது சந்தையில் காணப்படுகின்றன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இவற்றினது கணிப்புகளும் ஆரம்ப நிலை சூத்திரத்தை பின்பற்றியே கணிக்கப்படுகின்றது. 2004 ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட மொத்த வருவாய் சுட்டியானது, அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் TRI ஆனது சந்தையில் பங்குகளின் விலை மாற்றங்கள், கம்பெனிகளால் வழங்கப்படும் பங்கு லாபங்கள் போன்றனவற்றையும் உள்ளடக்கியதாக கணிக்கப்படுகின்றன. இதில் அனைத்து பங்கு விலை சுட்டியின் TRI ஆனது அனைத்து பங்கு விலை சுட்டி மீதான வருவாய் என்றும், SNB SL20 TRI ஆனது SNB SL20 மீதான வருவாய் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதன் கணிப்புக்கான சூத்திரங்களும் இங்கே திரையில் வழங்கப்படுகின்றன. கவனத்தில் கொள்ளுங்கள். இவைதான் அனைத்து பங்கு விலை சுட்டி கணிப்பது சம்பந்தமான விடயங்களாகும். அந்த வகையில் இவ்வாறு ஒன்று உள்ளது, இவ்வாறுதான் இது கணிக்கப்படுகின்றன என்ற விடயம் தெரிந்தால் மட்டுமே போதுமானது. அத்துடன் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளில் காலப்பிரிவு ரீதியாக பிரத்யோகமாக தெரிவு செய்யப்படும் 25 கம்பெனிகளின் சந்தை விலைகளின் அசைவுகளை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற விலை சுட்டி மிலங்கா பிரைஸ் இண்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. மிலங்கா விலை சுட்டியானது வருடத்தில் 2 தடவைகள் CSEயினால் மறுசீரமைக்கப்படுகின்றது. 1999 ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் செயற்பட்டு வருகின்ற மிலங்கா விலை சுட்டி உணர்திறன் விலை சுட்டி, அதாவது சென்சிட்டிவ் பிரைஸ் இண்டெக்ஸிற்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். 1999 ஜனவரி மாதம் முதலாம் திகதி தொடக்கம் மிலங்கா பிரைஸ் இண்டெக்ஸ் அறிமுகப்படுத்தப்படும் வரை
உணர்திறன் விலைச்சுட்டி செயற்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அதன் அடியாண்டாக 1998 பெறுமதி 1000 அமைகின்றது. இந்த மிலங்கா பிரைஸ் இண்டெக்ஸ் ஆனது தற்பொழுது நடைமுறையில் இல்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதேபோன்று அதற்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் ஸ்ரீலங்கா 20 அதாவது எஸ்என்பி எஸ்எல் 20 என்ற இண்டெக்ஸ் ஆனது 18/6/2012 ஆரம்பித்து வைக்கப்பட்டாலும் 26/6/2012 அது நடைமுறைக்கு வந்தது. அதன்படி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மிலங்கா பிரைஸ் இண்டெக்ஸ் ஆனது 1/1/2013 நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக இந்த எஸ்என்பி எஸ்எல் 20 ஆனது தற்பொழுதும் நடைமுறையில் காணப்படுகின்றது. அதற்குரிய கணிப்புக்காக ஏற்கனவே நான் கூறிய அந்த 1998 பெறுமதியாக கொண்டு வந்த அந்த 1000 என்ற கணியத்தை அடிப்படையாக கொண்டே எஸ்என்பி எஸ்எல் 20 என்ற இண்டெக்ஸ் ஆனது தற்பொழுது கணிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் 20 கம்பெனிகள் வருடத்துக்கு 2 மறுசீரமைப்பு செய்யப்படுகின்றன. அதன் பிரகாரம் தற்பொழுது இந்த அரையாண்டில் காணப்படுகின்ற எஸ்என்பி எஸ்எல் 20 காணப்படுகின்ற கம்பெனிகளின் விவரங்களை நீங்கள் இப்பொழுது திரையில் காணக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலோடு இந்த காணொளியின் இறுதி பகுதிக்கு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்ற வகையில் இந்த காணொளியை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தால் லைக் செய்து கொள்வதுடன் இது யாருக்கு பயனுள்ளதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுமாறும் உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கமெண்ட் வடிவில் எழுதி கொள்ளுமாறும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அதனை செய்து கொள்வதுடன் அதனை தொடர்ந்து வரும் பெல் சிம்பலையும் அழுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதன் மூலம்தான் என்னால் வெளியிடப்படுகின்ற காணொளிகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் கிடைக்கும் என்ற செய்தியை கூறி மீண்டும் மேலும் ஒரு குறுகிய நேர காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.